வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இஷ்யூ சமையலறை. இன்னைக்கு அமேசான்ல வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷூ ரேக் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல்ல அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல புது புது வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்க வீடியோஸை உடனே பார்க்க முடியும். இப்போ இதுதான் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஷூ ரேக்கு. ஸோ இந்த ஷூ ரேக் பார்த்தீங்க அப்படின்னா கவரோட வர்றதுனால நீங்க ஒரு சின்ன வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வெளியில வந்து உங்களுக்கு ஷூ ரேக் தனியாக போடுறதுக்கு இடம் கிடையாது, வீட்டுக்குள்ளார தான் நீங்க வந்து உங்க செப்பல்ஸ்லாம் விடணுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஷூ ரேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஒரு 2.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷூ ரேக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மெயின் கவர், அந்த ஷூ ரேக்கோட கவர். இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், நல்ல திக்கான கிளாத்து. இதில் வந்து சைடில் ஒரு பேக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம பேக்கேஜில் வரும்போது எப்படி வரும்னா, இப்போ இந்த பார்ட் பார்ட்டாக வச்சுருக்கேன் இல்லையா, இப்படி தான் வரும். ஒரு சின்ன பாக்ஸ்லேயே அழகாக மடித்து இந்த எல்லா பைப்ஸையும் வச்சு நமக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இது வந்ததுக்கு அப்புறமா இந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து மேனுவலாக கனெக்ட் பண்ணிக்கணும். பட் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மேனுவலும் இது கூட நமக்கு வராது. ஸோ இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முதல்ல இந்த கவர் ஒன்று இருக்கும், இது வந்து வெளியில் போடுற அவுட்டர் கவர். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 4 ஷெல்ஃப், அந்த ஷூ ரேக்கில் இருக்கிற மாதிரி நாங்கள் வாங்கினதுனால இந்த 4 ஷெல்ஃபுக்குள்ளே லைனர் வந்து இதுதான். இந்த லைனரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ குவாலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப லேஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கையால் சோப்பை வச்சு ஜஸ்ட் இப்படி வந்து மேலே தேய்ச்சிட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த 2.5 இயர்ஸில் ஒரு 2 டைம்ஸ் தான் வந்து இது எல்லாத்தையுமே டிஸ்மாண்டில் பண்ணிவிட்டு இதை வந்து வாஷ் பண்ணியிருப்பேன். நான் மெயினாக வாஷ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கவரை மட்டும், அவுட்டர் கவரை மட்டும்தான் அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி மாட்டிடுவேன். ஏன் அப்படின்னா உள்ளார வந்து நமக்கு அந்த அளவுக்கு டஸ்ட்டு படியவே படியாது. அதே மாதிரி நம்ம செப்பல்ஸ்லையும் அப்படியே அழுக்கோடு எடுத்து உள்ளார வைக்க மாட்டோம். டிஸ்மேண்டில் பண்ணி தான் வாஷ் பண்ணணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட்டு தண்ணி வச்சு நனைச்சிட்டு ஒரு கிளாத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ஈர துணியால் நல்லா வச்சு தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சாலே போதும். அது கூடவே வந்து இந்த இரும்பு ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, பைப் மாதிரி. இது வந்து லைட் வெயிட் தான். இதில் வந்து ஒரு 3 சைஸ் வரும். முதல் சைஸ் நல்ல பெரிய சைஸு, அதுக்கு அடுத்தது 2வது சைஸ் கொஞ்சம் மீடியம் லெங்க்தில் இருக்கும், 3வது வந்து குட்டியாக இருக்கும், குட்டி லெங்க்த் இருக்கிறது சைஸு. அது கூடவே இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து அந்த ஷெல்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள கனெக்டர்ஸ். இதில் வந்து 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான கனெக்டர்ஸ் இது. ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து இதை வாஷ் பண்ணேன். ஸோ இதை திருப்பி வந்து அரேஞ்ச் பண்ணும் போது இதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் ஷூ ரேக் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஷூ ரேக் நிறைய ஷாப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நான் இன்னும் பார்க்கல, நீங்கள் ஏதாவது ஷாப்பில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் ஷூ ரேக்காக மட்டும் யூஸ் பண்ணணும்ன்ட்டு இல்லை, நம்ம வந்து வீட்டில் குட்டி பசங்களுக்கான துணியெல்லாம் அடித்து வைக்கணும், இல்லை இன்னர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தனியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், மேபி உங்களுக்கு அதுக்காக தனியாக எதுவும் ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வெயிட்டாக இருக்கிற திங்ஸ் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கிற எந்த திங்ஸாக இருந்தாலும் இதில் வைக்கலாம். ஸோ இந்த ஒரு ரேக்கில் வந்து ஒரு 4 செப்பல்ஸ் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்டோட லெங்க்த்து, வித்து, ஹைட் என்னென்ன இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் வாங்கின லிங்க் வந்து எனக்கு கிடச்சிச்சுன்னா போடுறேன், அப்படி இல்லைன்னா சிமிலர் ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சைஸ் பைப்பு, அந்த பைப்பில் இந்த ஷெல்ஃப் லைனரோட 2 பக்கமும் உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளார இந்த பைப்பை விடுற மாதிரி இந்த ஹோல்ஸ் 2த்துலேயும் இந்த ஃபஸ்ட்டு சைஸ் பைப்பை உள்ளார நுழைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கனெக்டரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லெங்க்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சைஸு, அதுக்கப்புறம் அந்த பிரெத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சைஸ் பைப்பு, அதுதான் இந்த 3வது சைஸ் பைப்பு வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது தான் 3வது சைஸ் பைப்பு. அவ்வளோதான் இதோட லாஜிக் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றத்தை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப் லைனரோட பேக் சைடை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது,
ஸோ அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், இப்போ நான் காமிக்கிற மாதிரியே அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் எங்களுக்கு வெளியில் செப்பல்ஸ் விட முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளார ஹாலில் தான் விடுற மாதிரி இருக்கும், என்ட்ரன்ஸ் டோர்கிட்ட. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி கவர் இருக்க மாதிரியான ஷூராக் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் மெயினாக வந்து இதை வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி நாலு ஷெல்ஃபையும் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா மேலேயும் ஒரு ஷெல்ஃப் போடுறதுக்கு நமக்கு மிச்சம் கம்பிங்க மிச்சம் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டாண்ட் மாட்டுறதுக்கு மேலே கவர் மாட்டுறதுக்கு ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து லைனர் இல்லாமல் வெறுமனே மாட்டிட்டோம் அப்படின்னா இப்படி தான் உள்ளார இருக்க ஷெல்ஃபோட பிக் வந்து இதுதான். ஸோ இந்த ஷெல்ஃப் மேலே நம்ம முதல்ல பார்த்த கவரை வந்து போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து டஸ்ட்டு வராமல் உங்களுக்கு சேவ் பண்ணும். அதாவது நீங்கள் நிறைய டஸ்ட்டு படுற இடத்துலலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸை வந்து டஸ்ட்டு படாமல் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஷூராக்காக தான் யூஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் ஷூராக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் நீங்கள் நாலு ரேக் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் இருக்கீங்கங்கிறத விட எவ்வளோ செப்பல்ஸ் வந்து எவ்வளோ ஷூஸ் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இதை வாங்கணும். இதுலேயே வந்து நாலு ஆறு எட்டுங்கிற மாதிரி ஷெல்ஃபோட சைஸ் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து அதை பார்த்து வாங்கலாம். இது வந்து நான் வாஷ் பண்ண வரைக்கும் துருவெல்லாம் இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லைனரோட குவாலிட்டி மட்டும்தான் கொஞ்சம் லோவாக இருக்குது உள்ளார இருந்தது கிளாத்து, பட் வெளியில் இருக்க கிளாத் வந்து நல்லாவே திக்கான கிளாத்து தான். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.